ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த தீர்வு என்கிற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நிச்சயமாகவே உங்கள் பிரச்சனைகளை கர்த்தர் தீர்க்க வல்லவராக இருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கிறதான முன்னணி ஊழியர்கள், கனம் பெற்ற ஊழியர்கள், பரிசுத்தவான்கள், உங்களுக்காக ஆலோசனை கொடுக்கவும், உங்களுக்காக ஜெபிக்கவும், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கவும் அவர்கள் காத்திருக்கிறார்கள். அதில் நிச்சயமாகவே உங்களுடைய விசுவாசம் பலப்படும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த கடைசி நாட்களிலே என்ன செய்ய வேண்டும், எப்படி தப்பி பிழைக்க வேண்டும், பேரழிவிலிருந்து எப்படி தப்ப வேண்டும் என்ற அநேக ஆலோசனைகளை நாம் கேட்கப் போகிறோம். ஜபம் அதில் இருக்கிறது, விடுதலையின் ஜப நேரங்கள் இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் 11 மணிக்கு ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த தீர்வுங்கிற நிகழ்ச்சிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிறோம்படி ஜனங்களுக்கு விடுதலை வருவதாக, நன்மை வருவதாக, ஆசீர்வாதங்கள் வருவதாக ஆண்டவரே, அவளுக்கு ஆலோசனைகள் வருவதாக, அவளோடு கூட நீர் பேசுவீராக. உங்களுடைய நாம மகிமைப்படட்டும். இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்துவீராக. இந்த நிகழ்ச்சி மூலமாய் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நடக்கிற நிகழ்ச்சிகளை நீ பொறுப்பெடுப்பீராக. நடத்துகிற தேவ தாசர்களை வல்லமையாய் பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. இப்பொழுதும் நாம் பாடல் ஆராதனைக்குள்ளே நாம் போக போகிறோம். நம்முடைய மத்திலே பாஸ்டர் யோவான் அவர்கள் வந்து பாடல் ஆராதனை நடத்த இருக்கிறார்கள். அவளோடு கூட சேர்ந்து நாம் கர்த்தரை நாம் ஆராதிக்கப் போகிறோம். சேர்ந்து நீங்களும் பாடுங்கள், சத்தத்தை உயர்த்தி துதியுங்கள். கர்த்தர் உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி வருவார், அவருடைய பிரசன்னத்தால் உங்களை நிரப்புவார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமே. கர்த்தர் நல்லவர். தமிழ்நாடு ஜெபசேனை நடத்தும் தீர்வு என்ற அந்த தலைப்பில் ஆண்டவர் கொடுத்த தரிசனம், எல்லா ஊழியர்களுக்கு கொடுத்த அந்த தரிசனத்தின் பேரில் இந்த ஜபத்தை, இந்த விடுதலை நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாகவே இந்த ஜபத்தில், இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் நிச்சயமாக தருவார். ஒரே நிமிட கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, பரிசுத்த ஆவியானவர், இந்த இடத்துல நீர் அசைவாடுவீராக. தகப்பனை, எந்தெந்த இடத்திலிருந்து எங்கெங்கிருந்தெல்லாம் இந்த ஆராதனையில் இந்த ஜெபத்தில் கலந்து கொடுக்கிறார்களோ, பரிசுத்த ஆவியானுடைய விடுதலை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. உமக்கே கனமும் மகிமையும் துதியும் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இதில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஒவ்வொரு ஊழியர்களை வல்லமையெடுத்து பயன்படுத்துவீராக. உம்முடைய கிருபையை கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். நாம் கர்த்தருடைய நாமத்தை பாட்டினாலே தொழுது கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஏன்னு சொன்னால், நம்முடைய ஆண்டவர் துதியின் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். துதியின் மத்தியில கர்த்தர் உலாவி அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகம் மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகம் மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை சொல்வோம், அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். சொல்லலாமா சேர்ந்து? எனக்கு உதவிடும் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் உனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? கரங்களை தட்டி சொல்லுவோம், தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. இன்று அகம் மகிழ்வோ, அக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்க
தலிப்போம் அல்லேலூயா பாடுவோ. எனது ஆற்றலும் எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானாம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானாம். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வோ. தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோ. இன்று அகம் மகிழ்வோ அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோ. இன்று அகம் மகிழ்வோ அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோ. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லுவோமா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். அவர் வார்த்தையை வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். கரங்க தட்டி பாடும் ஜெயம் கொடுக்கும். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு சேர்ந்து பாடுங்க. ஏமே உங்க வாழ்க்கையில உங்க வீடுல ஒரு ஜெயம் உண்டாகும். ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் நீங்கள் பாடிக்கொண்டிருக்கும் போது, கர்த்தரை ஆராதிக்கும் போது, ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர். ஏமே அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், யுத்தத்தில் வல்லவர். மீட்ப ஜெயிக்கிறார் சொல்லுங்க. யுத்தத்தில் வல்லவர் மீட்ப ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கும். எஸ், தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். வனாந்திரத்தில் இருந்து அவனை கர்த்தர் உயர்த்தி வைத்தாரே. ஆமென், ஹல்லேலூயா. வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். அவருக்கு ஒப்பானவர் இந்த பூமியில ஒருவரும் இல்லை. அவர் ஒருவர் மாத்திரமே அற்புதம் செய்கிறவர். ஆமென். Glory to God. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். கண்மலையை பிளந்து சொல்லுவோம். கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி,
தன்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி நாமம் அதிசயம் உம் நாமம் அதிசயம் இன்று அற்புதம் செய்திடுவே உம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே பாடுவோ உமக்கொப்பானவர் யார் சொல்லுவோம் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் இந்த வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் இந்த வானத்திலும் பூமியிலும் சூழ்நிலை கத்தரை நோக்கி பார்க்கும் போது கத்தர் உங்களுக்கு விடுதலை தருகிற வல்லவரார் ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பாதில் அழைப்பேர் வெகு விரைவில் ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பாதில் அழைப்பேர் வெகு விரைவில் என்னுடன் இருப்பீர் தப்புவிப்பீர் தலை நிமிர செய்திடுவீர் என்னுடன் இருப்பீர் தலை நிமிர செய்திடுவே இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம் இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம் நீதிமானால் ஓடுவே ஓடி அதற்குள் சுகம் காணுவே நீதிமான ஓடுவே ஓடி அதற்குள் சுகம் காணுவே வெல்வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பேன் நிச்சயமா நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்காலத்தில் இயேசுவா சொல்லுவோ இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம் நீதிமான ஓடுவே ஓடி அதற்குள் சுகம் காணுவே நீதிமான ஓடுவே ஓடி அதற்குள் சுகம் காணுவே நீதிமான் யார் தெரியுங்களா அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள்தான் நீதிமான் நம்முடைய பரிசுத்தத்தினாலே உண்மையினாலே நீதிமானாக மாற முடியாது அவரை நம்புகிறவர்கள் இயேசு சிலுவையில் எனக்காக இரத்தத்தை சிந்தினார் ஜீவனை கொடுத்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் மீண்டும் வரப்போகிறார் என்று நம்புகிறவர்கள் மாத்திரமே நீதிமான் ஒருவேளை இந்த உலகத்தில் யாரையோ நம்பி ஒருவேளை நீங்கள் தள்ளப்பட்ட சூழல் இருக்கிறீங்களா எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழல் இருக்கிறீங்களா இன்று பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் அருகிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாயிருக்கிற தேவன் எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன் பாதாள குழியில் நடந்தேன் பாதாள குழியில் நான் கிடந்தே பாவத்தின் பாரத்தை சுமந்து இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தே உடைத்தே உருவாக்கி நீ சிருஷ்டித்தி புடமிட்டி புதிதாக்கினி பிரித்தி பிரியாதிருந்தி
எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. கர்த்தரை நோக்கி பாருங்க, எந்த சூழ்நிலை இருந்தால், ஒருவேளை எந்தெந்த பிரச்சனை, இந்தெந்த பிரச்சனைக்கு யார் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்று சொல்லி, ஒருவேளை ஹார்ட் பேஷண்டா இருக்கலாம், கொரோனா பேஷண்டா இருக்கலாம், பலவிதமான பிரச்சனைகள், அந்தந்த டாக்டர் போயிட்டு தான் பார்த்தா தான் நமக்கு விடுதலை கிடைக்கும். ஆனா நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் சொல்லிச்சு, எல்லாவற்றுக்கும் தீர்வு, விடுதலை அவர் ஒருவன் மாத்திரம்தான் தர முடியும். எல்லாரும் சொல்லுங்க, என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை நாடுகிறே. கர்த்தாவே, நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, கர்த்தாவே, என் கால்களை ஸ்திரப்படுத்தும். ரெண்டு கரங்களை உயர்த்தி, என் பலனே, என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. நீர் ஒருவர் மாத்திரம்தான் எங்களுக்கு விடுதலை தர முடியும். சமாதானத்தையும், ஜெயத்தையும், சுகத்தையும், ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே, நீர் ஒருவர் மாத்திரமே தர முடியும். உம்மாலன்றி எங்களுக்கு விடுதலை இல்லப்பா. இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நீர் ஒருவரே சர்வ வல்லமுள்ள தேவன். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசுவே நாமத்தில் பிதாவே. இந்த நேரத்திலும் கூட நல்ல ஒரு சாட்சியை நாம் கேட்க போகிறோம். அந்த சாட்சி உங்களுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும். சாட்சிகள் நம்முடைய வாழ்க்கையிலே அது விசுவாசத்தை பெருக பண்ணுகிறது, அது உயிரோட்டத்தை நமக்கு கொடுக்கிறது. எனவே நல்ல ஒரு சாட்சியை நாம் தூத்துக்குடியிலிருந்து பாச ஜெபராஜ் அவங்க சபையிலிருந்து ஒரு நல்ல சாட்சி வந்திருக்கிறது, அதை நாம் இப்பொழுது கேட்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் என்ன ஒரு சிறு சாட்சியாக அவங்க முன்னாடி நிறுத்தினதுக்கு நான் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கொரோனான்னு எல்லா பக்கமும் நம்ம செய்திகளை கேட்குறோம். இந்த கொரோனாவிலேருந்து, இந்த கொரோனாங்கிற பயத்துலேருந்து எல்லாருக்கும் வந்து ஒரு தெளிவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சாட்சி பயன்படும் நான் நம்புகிறேன். கடந்த வருஷம் வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி நான் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்தேன். ஒரு 15 நாள் நான் வந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருந்தேன். அந்த காலகட்டத்தில் வந்து போதகர் எங்களுக்காக வந்து ஊக்கமாக ஜெபித்தாங்க. நானும் எனது மனைவியும், எனது அம்மா, என்னுடைய சகோதரி மகன், 4 பேர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தோம். அந்த காலகட்டத்தில் ரொம்ப மனசு வந்து ரொம்ப உடஞ்சி போன ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது போதகர் வந்து எங்களுக்காக ஜெபித்தாங்க. ஜெபிக்கும்போது நாங்கள் அந்த உற்சாகம் அடைஞ்சு அந்த கொரோனாவுடைய தாக்கத்திலேருந்து விடுதலை பெற்று மீண்டும் வீடு வந்து சேருவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். இதில் வந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இப்போ வந்து நம்ம கொரோனாங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு மிகைப்படுத்தி பார்க்குறோம். எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக கொரோனா வந்துட்டு தான் போக போகுது. இந்த கொரோனா வந்து எல்லாருமே வந்து அதை லைட்டாகவும் எடுத்துக்க வேணாம், அதே சமயத்தில் வந்து பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை.
ஏன்னா போன தடவை நான் வந்து கொரோனான்னு வந்த அந்த சமயத்தில் வந்து கொரோனா வந்தாலே டெஸ்ட் எடுக்கணும், ஆம்புலன்ஸில் எல்லோரும் ஏற்றிட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்ததுனாலே நான் வந்து டெஸ்ட் எடுக்காமல் தள்ளி போட்டேன். அதுதான் வந்து எனக்கும் என் குடும்பத்தில் இல்லை மற்றவங்களுக்கும் வந்து பரவுறதுக்கு வந்து ஒரு காரணமாயிடுச்சு. அதனால் நான் என்னுடைய சிறு வேண்டுகோள் என்னென்னா, உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டெஸ்ட் எடுக்கிறதுக்கு தயங்க வேணாம். ரெண்டாவது வந்து போன தடவை வந்து வந்ததுக்கும் இந்த தடவை வந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. போன தடவை வந்தப்போ நமக்கு மருத்துவமனைகளில் வந்து வசதிகள் இருந்தது, மருந்துகள் இருந்தது. மருந்துகள் இல்லாட்டினாலும் தேவையான அளவுக்கு நம்ம உயிரை வந்து காப்பாற்றுற அளவுக்கு வந்து ஓரளவுக்கு அவங்க சிகிச்சைக்கு கொடுக்கறதுக்கு மருத்துவர்களுக்கு வந்து கால அவகாசம் இருந்தது. இந்த தடவை அப்படி இல்லை, எல்லாமே வந்து நமக்கு வந்து பாதிப்பும் ஜாஸ்தி இருக்குது. மருத்துவமனைகளிலையும் இடம் இல்லை, ஆக்சிஜன் இல்லை, போதிய அளவுக்கு இல்லை. ஸோ பற்றாக்குறை இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் நமக்கு ஒரு பதட்டம் சூழ்நிலை வந்து நிலவுது. நீங்கள் வந்து இந்த எந்த சூழல்லையும் நம்ம பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த கொரோனாங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு காய்ச்சல் தலைவலி மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர, ஒரு பெரிய நம்ம வந்து அந்த கொரோனாவில் வந்து நம்ம கண்டிப்பாக இறந்துருவோங்கிற ஒரு பதட்டம் நமக்கு தேவையில்லை. இன்னொன்று, நம்ம எல்லாருமே வந்து கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், நமக்கு போதகர்கள், நமக்கு நல்ல போதகர் இருக்கிறதுனால, ஒவ்வொரு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் போதகர் இருக்கிறதுனால நம்மளை வந்து கர்த்தர் வந்து கைவிட மாட்டாருங்கிற நம்பிக்கை வேணும். எங்கள் போதகர் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுக்குள்ளே தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ரத்தத்தால் மீட்கப்பட்டு கழுவப்பட்டு வந்திருக்கிறோம். ஸோ நமக்கு வந்து உயிர் சேதமோ எந்த பிராணச்சேதமோ கண்டிப்பாக நேரிடாது. அதை வந்து கர்த்தர் நமக்கு வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து காப்பாற்றுவாங்கங்கிற நம்பிக்கை தான் நமக்கு, அந்த விசுவாசத்தின் ஓட்டத்தில் தான் நம்ம வந்து எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நீங்களும் வந்து எல்லாருமே வந்து கர்த்தரை நம்புகிற நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எந்த சேதங்களும் வராதுங்கிற நம்பிக்கையோடு சாதாரணமாக இதை விஷயத்தை எடுத்துகிட்டு தைரியமாக நம்ம வந்து அதற்கான மருத்துவ சிகிச்சைகளையும் அதற்கான வந்து ட்ரீட்மெண்ட்டை வந்து வீட்டில் இருந்தோ இல்லை மருத்துவமனை சென்றோ நிதானமாக நம்ம வந்து எடுத்துட்டாலே போதும். யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது போக நம்ம வந்து ஜெபிக்கிற நமக்கு கண்டிப்பாக கர்த்தருடைய துணை உண்டு. நம்ம எல்லோரும் வந்து தைரியமாக இருந்து இதை வந்து ஃபேஸ் பண்ணி இந்த கொரோனாலேருந்து நம்மளால் மீண்டு வர முடியும். அதுக்கு நானே ஒரு சாட்சி. எங்களுக்கு நல்ல போதகர் இருந்து எங்கள் போதகர் மூலமாக நாங்கள் வந்து 4 பேரும் காப்பாற்றப்பட்டோம். அவங்களுடைய ஜெபந்தான் எங்களை வந்து காப்பாற்றுச்சு. என்னையும் இந்த நேரத்தில் உங்கள் சாட்சியாக நிற்கிறதுக்கு வந்து நான் உங்கள் முன்னாடி சாட்சியாக நிற்கிறதுக்கு காரணம் எங்கள் போதகருடைய ஜெபம், இயேசப்பாவுடைய வல்லமை, இந்த ரெண்டும் தான் எங்களை வந்து காப்பாற்றி உங்கள் முன்னாடி நிப்பாட்டியிருக்கு. இந்த சாட்சியை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தெரியாமலே நாம் இருக்கிறோம். அந்த தீர்வு என்ன என்று தெரியாத சூழ்நிலையிலே ஆண்டவர் நமக்கு வாங்க கொடுக்கிறார், உண்மையில் கண் வைத்து நான் ஆலோசனை சொல்லுவேன் என்று. இந்த நேரத்திலும் கூட டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய மத்தியில் இருப்பது சந்தோஷம். அவர்கள் நமக்கு கர்த்தருடைய ஆலோசனையை கொண்டு வருகிறார்கள். நிச்சயமாகவே நீங்கள் கேட்டு பயனடையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தமிழ்நாடு எழுப்புதல் ஜெபசேனை நடத்தும் இந்த தீர்வு என்ற நிகழ்ச்சிகளை மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உங்களோடு கூட ஒரு சில ஆலோசனை, இது ஒரு ஆலோசனை நேரம். இந்த ஆலோசனை நேரத்திலே தீர்வு, த சொல்யூஷன் என்ற தலைப்பில் தான் உங்களோடு கூட பேச இருக்கின்றேன். கர்த்தர் நாம் மகிமையடைவதாக. சொல்யூஷன், தீர்வு. இன்றைய காலகட்டத்திலே, இன்றைக்கு சூழ்நிலையிலே, இந்த கொரோனா பேண்டமிக் சூழ்நிலையிலே நாம் என்ன செய்வது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே நமக்கு ஒரு தீர்வு வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்கும். இதற்கு என்ன தீர்வு என்று சொல்லி, முதலாவது த சொல்யூஷன், இந்த தீர்வை நோக்கி நாம் போவதற்கு முன்பு இந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோபக்குவம் நமக்கு தேவை. அக்செப்ட் the situation as it is. இந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இது தேவன் அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி இதை ஏற்றுக்கொண்டு இந்த சூழ்நிலையிலே நாம் இன்னும் அதிகமாய் ஆண்டவரோடு நெருங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, நம்மை நாம் எப்படி தற்காத்துக் கொள்வது. அறிவியல் ரீதியாக அரசாங்கமும் மருத்துவத்துறையினரும் சில ஆலோசனை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு மாஸ்க் கட்டாயமாக போட வேண்டும் என்பதை குறித்ததான காரியங்கள், அனாவசியமாக வெளியே சுற்றி கொண்டிருக்கக்கூடாது என்ற காரியங்கள், அடிக்கடி கை கழுவ வேண்டும் என்ற காரியங்கள், டிஸ்டன்ஸ், ஒரு 6 அடியாவது ஒருத்தருக்கும் மற்றவருக்கும் சோசியல் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணணும் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நாம் கவனம் வைத்து அதை சரியாக பயன்படுத்த
அதை சரியாக நாம் கடைபிடிக்க வேண்டும். அது நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தீர்வு. அடுத்தது நான் ஏற்கனவே சொன்னது போல, ஒருவேளை இந்த பிரச்சனை வந்திருந்தால், கொரோனா பாதிக்கப்பட்டிருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு முன்பு, கொரோனா பாதிப்பு இல்லாமலேயே கொரோனா இருக்குமா என்று நினைக்கிற பயம் இருக்கிறதே, அது மிகவும் கொடியது. அந்த பயம் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த அன்னோன் ஃபியர், ஆங்ஸைட்டி என்று சொல்லக்கூடியது, அன்னோன் ஃபியர். சாதாரணமாக ஒரு கோல்டு வந்துருச்சுன்னா, சாதாரணமாக ஒரு காஃப் வந்துருச்சுன்னா, உடனே ஒரு பயம், ஓ எனக்கு இங்கே கொரோனா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த பயத்திற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கவே கூடாது. அதை பற்றியே யோசித்துக் கொண்டே இருப்பது, பிறகு யோபு சொன்னது போல நான் பயந்தது எனக்கு நேரிட்டது என்று ஆகிவிடும். அதே நேரத்தில் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த அன்னோன் ஃபியர், இந்த ஆங்ஸைட்டி நமக்கு இருக்கக்கூடாது. இரண்டாவது என்ன என்று சொன்னால், தேவன் நம்மை பாதுகாக்கிறார். வசனம் தெளிவாக சொல்லுகிறது, வேதத்தை நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து காருணியும் கேடகத்தினாலே அவனை சூழ்ந்து கொள்கிறாய் கொள்வீர் சூழ்ந்து கொள்கிறார். காட்ஸ் ஷீல்ட், காட்ஸ் ஃபேவர் இஸ் அ ஷீல்ட் ஃபார் அஸ். கர்த்தருடைய காருண்யம் நமக்கு கேடகமாக நமக்கு இருக்கிறது, அதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது அவர் அழகாக சொன்னார். யோவான் 16வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். அவர் சொல்லும்போது, யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனத்திலே சொல்லியிருக்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. உலகத்தை ஜெயித்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே நாம் தைரியமாக இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே மற்றவர்களையும் நாம் தைரியப்படுத்த வேண்டும். அதுதான் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். இரண்டாவது என்ன என்று சொன்னால், ஒருவேளை நமக்கு அந்த பாதிப்பு வந்திருந்தால் தனிமைப்படுத்தப்பட்டிருப்போம். இந்த தனிமைப்படுத்தப்பட்ட நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், துக்கமுகமாக இல்லாமல் தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். நல்ல நண்பர்களோடு பேசுவதற்கு, நமக்கு நல்ல என்கரேஜ் பண்ற நண்பர்கள், நண்பர்கள் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், தோஸ் ஆர் ரெடி டு என்கரேஜ் அஸ், நம்மை தைரியப்படுத்துகிறவர்களோடு நாம் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். அதைரியப்படுத்துகிறவர்கள், ஐயோ உங்களுக்கு இப்படி ஆயிஷா அப்படின்னு சொல்றவங்க கூட பயப்படாதீங்க, தைரியமா இருங்க அப்படின்னு சொல்றவங்களோட தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா மரணமானாலும் ஜீவனானாலும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறேன் என்று நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். நாம் எப்படி சொல்றோமோ அதை பொறுத்து தான். நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, அதை திரும்பவும் இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். நம்முடைய பிரெயின்ல நியோ கார்டெக்ஸ் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த நியோ கார்டெக்ஸ் தான் நம்முடைய தாட் ப்ராசஸ் கண்ட்ரோல் இருக்கு. நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த நியோ கார்டெக்ஸுக்கு நியூரான்ஸ் அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு போய் அங்கிருந்து உடல் முழுவதும் நியூரான்ஸ் மூலமாக அந்த செய்தி அனுப்பப்படுகிறது, நீ நன்றாயிருக்கா என்று சொல்லி. நான் நன்றா இல்லை என்று சொல்லும்போது அந்த செய்தியும் உடல் முழுவதும் அனுப்பப்படுகிறது. இது நியூரோ சயின்ஸ்ல கண்டுபிடிக்கப்பட்டதான ஒரு உண்மை. அதுதான் வேதத்திலே நாம் அநேக 1000 4000 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளிலே மரணமானாலும் ஜீவனானாலும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லி. ஆகவே நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும், நான் நன்றாக இருக்கேன் என்று சொல்ல வேண்டும். தான் முக்கியம். நீதிமொழிகள் 14:10 பார்க்கின்றோம், இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும், அது மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாக மாட்டான் என்று சொல்லி. அது மட்டுமல்ல, அதே நீதிமொழிகள் 17வது அதிகாரத்திலே 22வது வசனத்திலே பார்க்கிறோம், மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். ஆங்கில வேதாகமத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஹாப்பினஸ் இஸ் மெடிசின், சாரோ இஸ் எ டிசீஸ். அப்போ நம்ம சந்தோஷமாக இருந்தோம் என்று சொன்னால் அதுவே அந்த நோயை நம்மை விட்டு போக்கிவிடும். சந்தோஷமா இருக்க வேண்டும். அதனால்தான் பவுல் சொன்னா அழகா பிலிப்பியர் 4:4 சொல்லியிருக்கிறார், சந்தோஷமா இருக்கு, எப்பொழுதும் சந்தோஷமா, மீண்டும் சொல்கிறேன், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி. சூழ்நிலை சந்தோஷப்படமான சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய மனோபாவத்தை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது நாம் செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னால், தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடக்கூடாது. அநேகருடைய பிரச்சனையே தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடுவதுதான். தாவீது சொல்லும்போது சொல்கிறான், 131வது சங்கீதத்திலே, கர்த்தாவே என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமையுள்ளவைகளும் அல்ல, பெரிய காரியங்களும் எனக்கு மிஞ்சின கருமங்களும் நான் தலையிடுகிறதும் இல்லை. அதை கொஞ்சம் நல்லா நேரத்தில் வச்சுக்கோங்க. நமக்கு மிஞ்சின காரியங்கள் நம்ம தலையிடக்கூடாது. ஆலோசனை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அது வேதா செய்யணும்னு சொல்லிட்டு வர வாட்ஸ்அப்பில் வர மெசேஜ் எல்லாம் பார்த்து ஃபார்வர்ட் பண்ணுறது, அது பொய்யா உண்மையா, வாட் இஸ் த ஆத்தென்டிசிட்டி, அது எதுவுமே கண்டுக்காமல் எந்நேரமும் இந்த வாட்ஸ்அப்லேயே உட்காந்துட்டு இருக்கிறது, அதை ஃபார்வர்ட் பண்ணுறது. இந்த காரியங்கள்
இல்லாமல் நம்மை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. என்ன தேவை? இந்த நாட்களே மரியாதை போல மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்று வேதத்தில் பார்க்கின்றோம். இயேசின் பாதத்தில் அமர்ந்து ஜெபிப்பது, வேதத்தை வாசிப்பது, நல்ல நண்பர்களோடு பேசுவது, நல்ல விசுவாச நண்பர்களோடு பேசுவது, இந்த காரியங்களே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஃபோக்கஸ்டாக இருக்க வேண்டும். இரண்டாவது, ஃபோக்கஸ் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த சொல்யூஷன்ல தீர்வுல எதிர்காலத்தை குறித்து தேவன் நமக்கு ஒரு சில வெளிப்பாடுகளை கொடுத்திருப்பார். நம்முடைய வாழ்க்கையில நம்மை கொண்டு செய்யக்கூடிய காரியங்களை அவர் சொல்லி இருப்பார். அதை குறித்து நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதற்கு நாம் ஆயத்தமாக இந்த நாட்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, பிரச்சனைகள் என்பது நமக்கு புதிதல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கிறது. கடந்த நாட்களிலே இதே போன்ற சூழ்நிலை வந்தபொழுது நாம் என்ன செய்தோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அதையும் நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இப்படி பலதரப்பட்ட வகையில நாம் யோசிக்கும் பொழுது, அதை நடைமுறைக்கு கொண்டு வரும் பொழுது, நம்முடைய இந்த சூழ்நிலையில, இந்த கடினமான சூழ்நிலையும் சுலபமாக என்ன செய்ய முடியும்? நாம் கடந்து போக முடியும். தேவன் ஏனென்று சொன்னால், தேவன் நம்மோடு இருக்கிறார். அன்றா இயேசு கிறிஸ்து சொன்னார், அவர் இம்மானுவேலாய் நம்மோடு இருக்கிறார். அது மட்டுமல்ல, இதை உலகத்தின் முடிவு வேண்டியும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகின்றேன். ரோமர் 8:28 வாசிக்கிறோம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவராய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று சொல்லி. ஆகவே வாட் மே கம், அக்செப்ட் இட். சகலமும் தேவன் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக தான் செய்வார். ஒருபோதும் நம் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். இதை மனதில் வைத்து நீங்கள் உற்சாகமாக சந்தோஷமாக இருங்கள். மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்துங்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு விசாரியுங்கள், ஃபோன் பண்ணி விசாரிங்க, அவர்களுக்காக ஜெபியுங்க. நாங்களும் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல ஆண்டவரே, இந்த ஆலோசனையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் கரத்திலே கொடுக்கிறேன். தேவன் ஆசீர்வதிப்பீரார். தேவ பலன், தேவ கிருபை, தேவ ஆரோக்கியத்தை கட்டளையிட முடியாத சொல்லிக்கிறோம். ஒருவேளை ஆண்டவரே, பிரச்சனையோடு இந்த கொரோனா பாதிப்போடு யாராவது இருந்தால், இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் மனதிலே ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும், ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும், ஒரு சமாதானம் உண்டாகட்டும். இதிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிட முடியாத சொல்லிக்கிறோம். கத்த பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனோடு நல்ல பிதாவே, ஆமென். பிரேஸ் லார்ட், காட் பிளஸ் யூ. இந்த நேரத்திலும் நாம் ஜெபம் பண்ணுகிற நேரம், நம்முடைய மத்திலே ஆண்டவர் இருக்கிறார். நாம் தேவனோடு கூட இணைந்திருக்கிறோம். நம்முடைய மத்திலே கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது. ஆண்டவர் உங்கள் மத்திலே இருக்கிறார். பாஸ்டர் திருச்சியில் இருக்கிறதான பாஸ்டர் ஜெபராஜ் அவர்கள் இப்பொழுது நமக்கு ஜெபம் நடத்தப் போகிறார்கள். அவளோடு கூட சேர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாக ஜெபம் ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு விடுதலை கொண்டு வரும். நாம் பாஸ்டர் ஜெபராஜோடு சேர்ந்து நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எல்லாரும் இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களிலே உலகம் எங்கிலும் பரவி இருக்கிற இந்த கொரோனா வைரஸ் நிமித்தம் தவித்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தை விடுவிப்பதற்கு இரட்சகர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உலகத்தில் வந்தார். அவர் சொன்னார், கடைசி நாட்களிலே கொள்ளை நோய்கள் உண்டாகும் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு இது அடையாளமாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் இணைந்து நாம் ஜெபிப்போம். எசேக்கியேல் 9:4 கர்த்தர் என்னை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப்போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்பு நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷர்களின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். இந்த நாட்களிலே ஜெபிக்கிறவர்கள் மேலே, தேசத்திற்காக பாரப்படுகிறவர்கள் மேலே ஆண்டவர் ஒரு அடையாளம் போடுகிறார். நீங்களும் நானும் ஜெபம் பண்ணுகிறவர்களாயிருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. நம்ம எல்லாரும் இணைந்து நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த நாட்களிலே உலகம் எங்கிலும் பரவி இருக்கிற இந்த கொரோனா வைரஸ், இதனால் வருகிற ஆண்டவரே பயங்கள், ஆஸ்பத்திரிகள் இடமில்லை, ஆக்சிஜன் தட்டுப்பாடு, மருந்து தட்டுப்பாடுகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த சூழ்நிலையை நீர் மாற்றும்படி நாங்கள் திறப்பில் நிற்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், அன்றைக்கு வாதை வந்தபோது தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு ஸ்தோத்திரம் ஆசாரியன் நின்றபோது, ஆரோன் நின்றபோது வாதை நிறுத்தப்பட்டதே. இன்றைக்கு நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபத்திலே நிற்கிறோம். கர்த்தர், இந்த வாதையை நிறுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இயேசுவின் ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ளே சங்காரதூதன் வரவில்லையே. இந்த ஜபத்தோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படுவதாக. இதுவரைக்கும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வராதவர்கள் இப்பொழுதே உம்மை ஆண்டவராக விசுவாசித்து அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்களாக. சிகப்பு நூல் கட்டப்பட்ட இந்த ராகாபின் வீட்டிற்குள்ள அழிவு வரவில்லையே. மீட்பராகி நீர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக நீர் ஜீவன் தந்தீரே. அந்த ரட்சிப்பை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் கிருபை செய்வீராக. இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரமானங்கள் ஆகும்படி ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொன்னீரே. இந்த உலகத்தில் இனி சம்பவிக்கப் போகிற இந்த பயங்கரங்களுக்கு தப்புவதற்கு மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவானாகும்படி ஜபம் பண்ணி விழித்திருக்க ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தர வேண்டும் என்று ஜபிக்கிறோம். நிறைவானவரே, உடைய நிறைவான கிருபைகளை நீர் தர வேண்டும் என்று ஜபிக்கிறோம். மனம் இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு நீர் மனம் இறங்கும். எங்கள் குடும்பத்திற்கு, குடும்பங்களுக்கு நீர் மனம் இறங்கும். திருச்சபைகளுக்கு நீர் மனம் இறங்குவீராக தேவனே. திருச்சபைகளுக்கு நீர் மனம் இறங்கும். எங்கள் பட்டணத்துக்கு நீர் மனம் இறங்கும் ஆண்டவர். எங்கள் பட்டணத்துக்கு நீர் மனம் இறங்குவீராக தேவனே. உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய இரக்கம் கிடைக்கும்படியாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்கள் தமிழ்நாட்டுக்கு நீர் மனம் இறங்கும். எங்கள் மாவட்டத்திற்கு நீர் மனம் இறங்கும். இந்திய தேசத்திற்கு நீர் மனம் இறங்குவீராக. தேசங்களுக்கு நீர் இறங்குவீராக. உலகின் இரட்சகரே, ஜனங்கள் உம்மை அறியாத பாவங்களை மன்னியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், தங்கள் தங்கள் விருப்பங்களின் வாழ் வாழ்கிற வாழ்க்கை அதிலிருந்து மனம் திரும்பும்படியான ஒரு கிருபை பிரசன்னமாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த இரட்சிப்பின் கிருபை பிரசன்னமாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த நிறைவான நன்மை உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவரே உதவி செய்வீராக. ஒவ்வொருவரும் தங்களை ஜப பங்காளர்களாக இணைத்து கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. உம்மை அண்டிக் கொள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நிறைவான கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிறவர்களுக்கு அற்புதம் செய்வீராக. முதலாவது யாராவது பயத்தோடு இருந்தால் அந்த பயங்களை நீர் நீக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னீரே. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீரே. அந்த பயங்கள் எல்லாம் மாறி விசுவாசத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் தாங்குவதாக, நிரப்புவதாக, அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தின் ஆவி, விசுவாசமுள்ளவனாயிரு, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு என்று சொன்னீரே. அதே போல் ஒவ்வொருவரும் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இரக்கங்களின் தேவனே, இரக்கங்களின் தேவனே, உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறோம். இரக்கத்தை நீர் காண்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா கொரோனா ஜோன் எல்லாம் மாறி ஷெக்கேனா தேவ மகிமை எங்களை மூடுவதாக. ஷெக்கேனா தேவ மகிமை, அந்த நிரம்பி இருக்கிற தேவனுடைய மகிமை எங்களை மூடுவதாக. எல்லாரும் என்னோடு இணைந்து நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, என் மேலே அந்த ஷெக்கேனா மகிமை, அந்த தேவனுடைய மகிமை எங்களை மூடுவதாக. தேவனுடைய மகிமை எங்களை மூடுவதாக. தேவனுடைய பிரசன்னம் எங்களை மூடுவதாக. இந்த உலகத்திலிருந்து வருகிற செய்திகள் நம்மை நிரப்ப வேண்டாம். தேவன் எங்களை நிரப்புவீராக. எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபிப்போம். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வல்லமை இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. நீர் கிருபையினால் நிரம்பி இருந்தீரே. நீர் சத்தியத்தினால் நிரம்பி இருந்தீரே. நீர் பரிசுத்தாவினால் நிரம்பி இருந்தீரே. நீர் வல்லமையினால் நிரம்பி இருந்தீரே. அந்த நிறைவை எங்களுக்கு நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் அந்த தெய்வீக நிறைவினால் நிரப்பப்பட்டிருக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சர்வ வல்லவரே, எங்கள் எஜமானனே, அப்படிப்பட்ட கிருபையினால் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பும்படியாய் நாங்கள் கெஞ்சி நாங்கள் மன்றாடுகிறோம். உம்முடைய அதிசய வல்லமையை நீர் விளங்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே போதும், நிறுத்து என்று சொல்லி அன்றைக்கு அந்த கொள்ளை நோயை அனுப்பின அந்த தூதனை பார்த்து சொன்னீரே.
இந்த நாளிலும் கர்த்தர் அப்படியாக போதும் நிறுத்து என்று சொல்லும்படி நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். எங்களுக்காக நிற்கிறோம், எங்கள் குடும்பத்திற்காக நிற்கிறோம், எங்கள் சபைகளுக்காக நிற்கிறோம், எங்கள் பட்டணத்திற்காக நிற்கிறோம், தமிழ்நாட்டுக்காக நாங்கள் நிற்கிறோம், ஸ்தோத்திரம் இந்திய தேசத்திற்காக நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே தேசத்தில் இருக்கிற இந்த வாதைகள் எல்லாம் முற்றிலும் அழிக்கப்பட நீர் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்கும் அதிகமுள்ள இந்த நாநகருக்காக நான் பரிதவியாமல் இருப்பேன் என்று சொன்னீரே. உடைய பரிதாபங்கள் எங்கள் மேல் வருவதாக, எங்கள் பட்டணத்தின் மேல் வருவதாக, எங்கள் தேசத்தின் மேல் வருவதாக. மனம் இறங்குகிறவரே, யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா. இந்த வியாதியிலே இருக்கிறவர்களை குணமாக்குவீராக. குணமாக்கும்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, குணமாக்குகிறமுடைய கிருபைகள் வெளிப்படுவதாக. உம்முடைய வார்த்தையினால் குணமாக்குவீராக, உம்முடைய தழும்புகளால் குணமாக்குவீராக, உம்முடைய நாமத்தினால் குணமாக்குவீராக. உம்முடைய அதிசய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சகல கட்டுகளும் நுகங்களும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இப்பொழுதே உடைக்கப்படுவதாக, இப்பொழுதே அது உடைக்கப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே. தேவ பிள்ளைகளை கர்த்தர் குணமாக்குவீராக, ஊழியக்காரர்களை கர்த்தர் குணமாக்குவீராக. என்னும் இந்த ஜபத்தோடு இணைந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், யாராவது இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டிருந்தால் இப்பொழுதுமுடைய வல்லமை அவர்களை தொடுவதாக, அவர்கள் குணமாக்கப்படுவார்களாக. உம்முடைய அற்புத வல்லமையை தேவன் விளங்க பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையை நீர் விளங்க பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சகல தடைகளும் நுகங்களும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்திலே அவைகள் விலகும்படி ஜெபிக்கிறோம். இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ, சமுத்திரத்திலே விழு, நத்திமரம் வேரோடு பிடுங்கப்பட்டு அது தள்ளுண்டு போவதாக என்று சொல்லும்போது அப்படியே ஆகும் என்று சொன்ன இயேசுவின் நாமத்தினாலே இந்த கொரோனா வைரஸ் தேசத்தை விட்டு வெளியே போ என்று கட்டளை கொடுக்கிறோம். பட்டணத்தை விட்டு விலகி வெளியே போ என்று கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த அந்த அதிகாரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், அந்த விசுவாசத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தமிழ்நாட்டை விட்டு அது விலக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா ஆட்சியாளர் அல் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரை நீர் நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முதலமைச்சர் மேல் கர்த்தருடைய ஆளுகை இருப்பதாக, எம்எல்ஏக்கள் மேலுடைய ஆளுகை இருப்பதாக, பிரதமர் மேலுடைய ஆளுகை இருப்பதாக, எம்பிகள் மேலுடைய ஆளுகை இருப்பதாக, அரசாங்க ஊழியர்கள் மேலே, எல்லா மாவட்ட ஸ்தோத்திரம் காவல்துறையினர் மற்றும் ஸ்தோத்திரம் கலெக்டரேட்டில் ஒர்க் பண்ணுகிறவர்கள், மாநகராட்சியில் ஒர்க் பண்ணுகிறவர்கள் ஒவ்வொருவர் மேலுடைய ஆளுகை இருப்பதாக விசேஷித்த விதமாய், மருத்துவத்துறையில் பணிபுரிகிற எல்லா டாக்டர்ஸ் மேலுடைய கிருபை இருப்பதாக, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆஸ்பத்திரியில் ஒர்க் பண்ணுகிற எல்லார் மேலும் உடைய கரம் இருப்பதாக, இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுகிறவர்கள் மேலே, இந்த முன்கள பணியாளர்கள் ஒவ்வொருவர் மேலுடைய கரம் உடைய கிருபை உடன் இருந்து பாதுகாக்கும்படியாய் நாங்களும் நோக்கி ஜெபிக்கிறோம். இப்பொழுது உடைய வல்லமையினர் விளங்க பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்பொழுது உடைய அதிசய கரம் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கார் இருள்கள் விலகத்தக்க தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாக, தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுவதாக, சகலவித அந்தகார கிரியைகள் வேறறுக்கப்படுவதாக, இப்பொழுது ஒரு விடுதலை வருவதாக, தமிழ்நாட்டிலே ஒரு விடுதலை வருவதாக, இந்திய தேசத்திலே விடுதலை வருவதாக, இயேசுவின் இரத்தத்தினாலே விடுதலை வருவதாக, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை வருவதாக, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பாதாள கிரியைகள் அழிக்கப்படுவதாக, எல்லா வானமண்டல கிரியைகள் அழிக்கப்படுவதாக, எல்லா அந்தகாரத்தின் சகல கிரியைகள் மேலும் முற்றிலும் ஜெயம் எடுக்கிறோம். நீருடைய அதிசய வல்லமையை விளங்க பண்ணுவீராக. இதனோடு இணைந்து ஜபிக்கிற ஜப ஆவியை ஒவ்வொருவருக்கும் நீர் தந்தரல வேண்டும் என்று ஜபிக்கிறோம். அதிசய அற்புதங்களை செய்வீராக. உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான ஆவரும் இடத்தில் வருவார்களாக என்று சொன்னது போல மாம்சமான நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே. உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபமுங்க. ஆண்டவருடைய அதிசய வல்லமை வெளிப்படும்படியா எல்லாம் குடும்பங்களாய் சேர்ந்து ஜெபிப்போம். ஒவ்வொரு தனி நபராய் ஜெபிப்போம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தை இதற்காக தியாகம் செய்து ஜெபிக்கிறவர்களாய் நாம் எழும்புவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தர எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய வல்லமை பலமாய் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விடுதலையின் தேவன் கிருபை செய்வீராக. ஒவ்வொருவர் மேலும் ஒரு பாதுகாப்பின் அடையாளத்தை கர்த்தர் போடுவாராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தை வீட்டு வாசல்ல அடையாளமா பூச சொன்னீரே ஆண்டவரே. சிகப்பு நூலை
அந்த ராகாப் வீட்டிலே கட்ட அவர்கள் ஆலோசனை கொடுத்தார்களே, ஜபிக்கிறவர்களுடைய நெற்றிகளில் அடையாளம் போடுகிறீர்களே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்கள் மேலே ஒரு விசேஷித்த அடையாளம் ஆண்டவரே, இந்த வியாதி தொடாதபடி ஒரு விசேஷித்த அடையாளம் போடப்பட வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜபிக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் ஒரு பாதுகாப்பு வேண்டும். யோபுவை சுற்றி பாதுகாத்தீர், அவனுடைய வீட்டை சுற்றி பாதுகாத்தீர், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி பாதுகாத்தது போல இன்றைக்கு ஒவ்வொருவரை சுற்றி ஒரு வேலி அடைத்து பாதுகாக்க ஜபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி பாதுகாக்க நாங்கள் ஜபிக்கிறோம். ஒவ்வொருவர் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவர் கர்த்தர் சுற்றி வேலி அடைத்து பாதுகாக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உறங்காமல் தூங்காமல் பாதுகாக்கிற அந்த பாதுகாப்பின் கிருபை எங்களிலே உண்டாக வேண்டும் என்று ஜபிக்கிறோம் ஆண்டவரே. சர்ப்பங்களை மிதிக்க, தேள்களை மிதிக்க அதிகாரம் கொடுத்த இயேசுவின் நாமத்தினாலே இந்த பாதாள கிரியைகள் அழிக்கப்பட்டு போவதாக, இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. தொடர்ந்து உடைய வல்லமையை விளங்க பண்ணுங்க, உடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க, உடைய கிருபையினால நிரப்புங்க, நிறைவான பலனை தருவீராக. சீக்கிரத்திலே எங்கள் ஜபங்களை கேட்டு எங்கள் தேவன் இறங்கி கிரியை செய்வதை நாங்கள் கண்டு உமை துதிக்க நீர் உதவி செய்வதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்தி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் ஒரு முக்கியமான நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை கேட்கப் போகிறோம். வேதத்தின் வெளிச்சத்திலே நாம் நடப்பது மிகவும் நல்லது. கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது அதன்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலும் நம்முடைய மத்திலே சென்னையிலே அடையாறிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதான அருமையான தேவனுடைய தாசன் பாஸ்டர் வி எஸ் சாமுவேல்ராஜ் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வருவார்கள். அந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவ சமூகத்திலே இந்த நாளிலும் நாம் இவ்விதமாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சிலாக்கியம். கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த அருமையான வாய்ப்பு, லாக்டவுன் நாட்களிலே நமக்கு தேவ வார்த்தைகளை கேட்பதும் தேவனுக்கு முன்பதாக நம்மை ஆராய்ந்து பார்ப்பதும் அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்வதற்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கிறேன், கேளுங்களேன். லூக்கா 21:36. ஆகையால் சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை இது, எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள். இனி இந்த உலகத்திலே உலகளாவிய அளவில் நடக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி பூமியின் மீதெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் ஒரு கன்னியைப் போல பயங்கரமான நாட்கள் வரும் என்று வேதம் சொல்கிறது. லூக்கா 21:35. பூமியின் மீதெங்கும் குடியிருக்கிற அத்தனை பேர் மேலும் ஒரு கன்னியைப் போல அது வருமா? உலகளாவிய அளவில் இந்த இப்பொழுதுதான் நம்ம காலத்தில் தான் எல்லாம் நம்முடைய நாட்களில் தான் உலகளாவிய லெவலில் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு கொள்ளை நோய் வந்தால் ஒரு குறிப்பிட்ட நாட்டை பாதிக்கும். தாவீது நாட்களில் கூட தாவீது பாவம் செய்தான், சாத்தா வந்து அவனுடைய இருதயத்தை ஏவினானான். 1 Samuel 21:1-14 வாசித்து பார்த்தார். அவன் சாத்தான் இருதயத்தை ஏவினான். அதனால் தாவீது நாட்களில் வந்து 3 கொள்ளை நோய் பாதித்தது. அந்த 3 70,000 பேர், 1 Samuel 21:9 வாசித்து பார்த்தா 70,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. முனே நல்ல. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் உலகளாவிய அளவில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. உலகளாவிய அளவில் ஒரு பாதிப்பு அந்த நாளில் வரல, தாவீது நாட்களில் அது வரல, ஆனால் நம்ம நாட்களில் வந்திருக்கிறது. அது ஒரு குறிப்பிட்ட இஸ்ரேலில் மட்டும் 70,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒன்று, அந்த பாதிப்பு வந்து எல்லா நாட்டுக்கும் வரல. ஆனால் வேதம் சொல்லுகிறது உலகளாவிய அளவில் 3 ஒன்று, நோவாவின் காலத்தில் உலகளாவிய உலகம் முழுவதிலும் மக்கள் அழிந்து போனார்கள். நோவா காலத்தில் ஒரு பெரிய
நாற்பது நாட்கள் வானத்திலிருந்து மழை பெய்து உலகம் முழுவதும் அழிந்ததான். உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டது. இந்த பைபிளில் சொல்லப்பட்டது போல இந்த உலகம் முழுவதற்கும் அழிவு நோவா காலத்தில் வந்தது. அப்பொழுது 40 நாட்கள் வானத்திலிருந்து மழையை பெய்ய வைத்து வானத்தின் மதுகளெல்லாம் திறவுண்டுதான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் அன்பானவர்களே, அப்போ ஏன் வந்து அழிக்கணும்? புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், கொடுத்தார்கள், வீடு கட்டினார்கள், நட்டார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், எதுவும் தவறில்லை, இதெல்லாம் தேவைதான். ஆனால் தேவன் இல்லை, எதுலேயுமே தேவன் இல்லை. இந்த நாட்களில் நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரின் நாட்கள் இயேசு கிறிஸ்து வருகையில் நடக்கும்னு சொல்லி மத்தேயு 24 அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் நடந்தது போல நடக்குமா? அப்போ நோவாவின் காலத்திலையும் இயேசுவின் நாட்கள், இனி இயேசுவின் வருகைக்கும் நெருங்கின சம்பந்தம் உண்டு. அப்போ நோவா காலத்தில் என்ன உலகளாவிய அளவில் பாதிப்பு. அப்போ தேவன் என்ன செய்தார்னா, தேவன் இல்லாத புசிப்பு குடிப்பு, தேவன் இல்லாத குடும்பம், தேவன் இல்லாத வீடு, தேவன் இல்லாத வாழ்க்கை. இன்றைக்கி உலகளாவிய, இன்னைக்கு உலகம் முழுவதும் பாதிக்கிற ஒரு கொரோனா வியாதினால உலகமே பாதிக்கப்பட்டது என்று சொன்னால் அதுக்கு காரணம் என்ன தெரியும், என்ன தெரியுங்களா? உலகத்தில் பாவங்கள் பெருகி போயிட்டது, பாவம் பெருகிடுச்சுது. நோவா காலத்தில் பாவம் பெருகினதுனால தான் உலக அளவில் ஒரு அழிவை கடவுள் கொடுத்தார். இந்த சூரியன், வானம், சந்திரன், மேகங்கள், இயற்கைகள், இவை அத்தனையும் மனுஷனுக்காக ஆசீர்வாதமாக இருப்பதற்கு படைக்கப்பட்டது. இன்றைக்கி அவைகளே மனுஷனுக்கு எதிரியாக மாறுகிறது. காரணம், மனிதர்கள் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கிறார்கள். நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் இப்படி உலகம் முழுவதிலும் தேவனுக்கு பிரியமில்லாத அளவிலே வாழ்ந்து கடவுளை பற்றி யோசிக்கல பாருங்க. மனிதன் கடவுளோடு சேர்ந்து வாழ படைக்கப்பட்டவன், ஆனால் கடவுளை மறந்து தங்கள் இஷ்டம் போல வாழ ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் நோவா காலத்திலே கர்த்தர் உலகத்தை அழிக்க பார்த்தார். ஆனால் அந்த நாட்களிலும் நோவா என்ற ஒரு மனுஷன் தான். ஆதியாகமம் 6:9 சொல்றது, தேவனுக்கு முன்பதாக நோவா உத்தமனும் சன்மார்க்கனும், அவன் வந்து தேவனுடைய கிருபையை பெற்றவனும், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த மனுஷன் மாதிரி. அப்போது உலகம் முழுவதும் பாவத்தில் கடந்தாலும் ஒரே ஒரு மனுஷன், அது மெஜாரிட்டியாக மைனாரிட்டியாங்கிறது இல்லை, தேவனோடு உலாவி கொண்டிருக்கிற கர்த்தரை தேடுகிற ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அவருடைய குடும்பமும், நோவா அவருடைய மனைவி, அவருடைய 3 மகன்கள் மருமகள்கள், அந்த குடும்பம் முழுவதும் கர்த்தரை தேடினார். அதனால் என்னாச்சு தெரியுங்களா, அந்த குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார். அதுக்கு ஒரு பேழையை, ஒரு பெரிய கப்பலை உண்டு பண்ண சொன்னார். அப்போ உலகம் முழுவதற்கும் அழிவு இருக்கும்போது அந்த பேழையிலே ஒரு 8 பேரை கர்த்தர் காப்பாற்றினார். அவர்கள் தேவனை தேடினவர்கள். இன்றைக்கும் ஆண்டவரை தேடாமல் வாழ்கிறதுனால தான் அந்த உலகத்தில் கொரோனா வியாதி இந்த அளவுக்கு கடவுள் அனுமதித்திருக்கிறார். தீமையெல்லாம் சாத்தான்கிட்டேருந்து வருது. ஒரு தீய சக்தி உலகம் முழுவதும், அந்த தீய சக்தி தான் சாத்தான்னு சொல்கிறோம். அந்த சாத்தான்கிட்ட தான் தீமையெல்லாம் வருது, வியாதிக்கு, பாவத்திற்கு, அக்கிரமத்திற்கு, அநியாயத்திற்கு. காரணம் சாத்தான் தான். அந்த சாத்தானுடைய பிடியிலிருந்து அவன் தான் அனுமதிக்கிறான், அவன் தான் கொண்டு வருகிறான் எல்லாத்தையும். யோபுக்கு வியாதியை அனுமதித்தவன், கொண்டு வந்தவன் அவன் தான். ஆனால் கர்த்தர் சில வேளை யோபுவுக்கு அனுமதித்தார். அதுபோல் இன்றைக்கு கொரோனாங்கிற வியாதி உலக வல்லரசாக இருக்குது, கண்ணுக்கு தெரியாத ஒரு வல்லரசு. அமெரிக்க நாடு தன்னை வல்லரசுன்னு சொன்னாங்க, ஆனால் இன்றைக்கி உலகம் முழுவதுக்கும் ஒரு பெரிய வல்லரசாக, உலகத்தையே பயமுறுத்தி கொண்டிருக்கிற ஒரு கொரோனா வியாதி. இவைகளுக்கு நீங்கள் தப்ப வேண்டும். உலகளாவிய அளவில் நோவா காலத்தில் தப்புவதற்கு ஒரு பேழை உண்டு பண்ணார். அதுக்கப்புறம் நோவா காலத்துக்கு பிறகு பாபேல் கோபுரம் கட்டக்கூடிய அளவில் மக்கள் வந்து பெருகினார்கள். அவர்களுக்கு பேருண்டாக பாபேல் கோபுரத்தை கட்டினார்கள். அப்பொழுது உலகம் முழுவதும் பாதிக்கக்கூடிய ஒரு காரியத்தை அந்த பேழை, அந்த பேழையில் எப்படி ஒரு அழிவை கொண்டு வந்தார், அதுபோல் பாபேல் கோபுரத்தில் தேவன் இறங்கி வந்து அதை சிதறடித்தார். ஒரே பாஷை இருந்தது, மக்கள் ஐக்கியமாக இருந்தார்கள், எல்லாரும் சேர்ந்து உழைத்தார்கள், எல்லாமே சக்ஸஸ் போல தான் இருந்துச்சு. இன்னைக்கு தேவன் இல்லை, தேவன் எதில் இல்லையோ அது வெற்றி அடையாது. தேவன் எதில் இல்லையோ அது அழிவை கொண்டு வரும். தேவன் எதில் இல்லையோ அது மனுஷனுக்கு ஒரு பெரிய பேரழிவை தான் கொண்டு வரும். அதனால் இன்றைக்கி உலகம் முழுவதிலும் கடவுளை, உண்மையான கடவுள், ஜீவனுள்ள தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், மனுஷனை உண்டாக்கின தேவன், நம் மனுஷனுக்கு வாழ்வு கொடுத்த தேவன், அந்த தேவனை உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த தேவனை தேடவும் இல்லை. பணம் போதும், கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல பணத்தை வைத்து விட்டார்கள். பணம் தான் கடவுளைப் போல, கடவுளுக்கு இணையாக போட்டி போடக்கூடிய அளவில் இருக்கிறது.
ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருத்தராலும் கூடாது என்று இயேசு சொன்னார். மத்திய 6வது அதிகாரத்தில் ரெண்டு எஜமான்கள் அப்படின்னா ரெண்டு எஜமான்களை பார்த்தனா ஒன்று ஒன்று உலக பொருள், அதை தான் பணம்னு சொல்கிறோம், இன்னொன்று தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரெண்டு எஜமான் தேவையில்லை, ஒரே ஒரு எஜமான் தான். கடவுளுக்கு இணையாக பணத்தையும் உலக பொருளையும் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் உலகத்தில் இன்றைக்கி உலகம் முழுவதற்கும் கொரோனா வியாதி, எல்லாரும் அலைமோதுகிறார், தேசம் பாதி, ஒவ்வொரு தேசம், இது ஒரு பெரிய ஆச்சரியமா இல்லையா? ஒரு ஒரு கொடுமையாக இருக்கிறது. ஆஸ்பத்திரியில் இடமில்லை, டாக்டர்ஸ் போதவில்லை, வீட்டுக்கு வீடு, இடங்கள் தோறும் அநேகருக்கு அந்த கொரோனா வியாதி பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு இன்னும் போகாத பல லட்சம் பேர் இருக்கிறாங்க. எப்படியும் சமாளித்து கொண்டு, போதுமான பணம் இல்லை, போதுமான உணவு இல்லை, போதுமான வேலை இல்லை. உலகளாவிய இந்த நாட்களில் ஆண்டவரை தேட வேண்டும் என்பதற்காக இதை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அதான் உணர்வு உள்ளவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க. இவைகளுக்கு நீங்கள் தப்ப வேண்டும் சொன்னார், எல்லாருக்கும், எல்லாருக்கும் சொன்னார். தேவனுடைய பிள்ளைகள் இதற்கு தப்ப வேண்டும், திருச்சபை மக்கள் இதற்கு தப்ப வேண்டும், தேவ ஊழியர்கள் தப்ப வேண்டும், உலக ஜனங்கள் தப்ப வேண்டும். அதனால தான் இனி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் திரும்ப வரப்போகிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். இது கடைசி காலம், இன்னும் சொல்லப்போனால் கடைசி நாட்கள் என்று தான் சொல்லணும். இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு, எவைகளுக்கெல்லாம் எதில் எவைகளுக்கெல்லாம் நாம் தப்ப வேண்டும், இனி என்ன நடக்கப் போகிறது தான். இயேசு கிறிஸ்துடைய வருகையிலே லூக்கா 21வது அதிகாரம் 9வது வசனம், யுத்தங்களையும் கழகங்களையும் குறித்து கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். 11வது வசனம், பல இடங்களிலே உலகத்தில் இந்த உலகம் உலகளாவிய அளவில் பாதிக்கப்பட வேண்டிய காரியங்கள், அந்த பாபேல் கோபுரத்தில் தேவன் இல்லை செதறடிச்சிட்டார், நோவா காலத்தில் தேவன் இல்லை தண்ணீர்னால் அழிச்சார், இப்போ நம்ம காலத்தில் பலவிதமான அழிவை கொண்டு வர்றார். பல இடங்களில் பூமி எதிர்ச்சிகள் உண்டாகும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பல இடங்களில் உண்டாகும். கொள்ளை நோய்கள் ஒன்று ஒன்றா வருங்க, அந்த கொள்ளை நோய்கள் பல இடங்களில் உண்டாகும், ஆனாலும் முடிவு உடனே வராது. ஆண்டவர் சார் உலகத்துக்கு முடிவு உடனே வராது, ஏன்னா ஜனங்கள் மனம் திரும்பி ஜீவனுள்ள தேவன் பக்கம் திரும்புவதற்காக அவர் நேரம் கொடுக்கிறார். கடவுள் இல்லாமல் ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியாது, எல்லாவற்றுக்கும் தீர்வு, இன்னொரு வகையில் சொல்லப்போனால் சொல்யூஷன் ஃபார் ஆல் த ப்ராப்ளம்ஸ், என்னென்ன பிரச்சனையை சந்திக்கிறோமோ அதுக்கு ஒரு தீர்வு இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், இயேசு தாங்க தீர்வு. இயேசு இல்லாமல், ஏன்னா வானத்தின் பூமி உண்டாக்கின பரமபிதா தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசுவை தான் எல்லாத்துக்கும் தீர்வாக அனுப்பியிருக்கிறார். அந்த தீர்வு இயேசு தான், அவர் தான் நானே வழியினார். எப்படி இந்த பாருங்கள், மருந்து கண்டுபிடிச்சி எப்படியாவது இந்த வியாதியிலேருந்து நாம் மீள வேண்டும் என்று உலக அளாவிய முயற்சி எடுக்கிறாங்க. மருந்து கண்டுபிடிக்கிறது நல்லது தான், ஆனால் அப்படியே ஒரு மருந்தை கண்டுபிடிச்சி ஒரு கொரோனா வியாதியிலேருந்து கடவுள் இல்லாமல் அந்த மருந்து மூலமாக மட்டும் ஒரு தீர்வை உண்டாக்கிட்டான், ஏதோ மனித முயற்சியில் ஒரு தீர்வு உண்டாக்கிட்டா, கொரோனா வியாதிக்கு தப்பினவர்கள் பாதாளத்துக்கு தப்ப முடியுமா? பாதாளம் கொடுமையான இடம், மனிதன் மரித்த பிறகு பாதாளத்துக்கு போய்விடக்கூடாது. இந்த வியாதியின் கொடுமை இன்றைக்கி உலகம் முழுவதும் மறிக்கிறதுனால அதுக்கு தப்ப வேண்டும் முயற்சி எடுக்கிறார்கள். இனி வந்து பார்த்தீங்கன்னா பாதாளத்தில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அங்கே மனிதர்கள் சாக மாட்டார்கள். லூக்கா 16வது அதிகாரத்தில் 19வது வசனம் முதல் ஒரு 10 வசனங்களை வாசித்து பார்த்தா, பாதாளத்திலே மனிதன் மரித்த பிறகு அங்கே போகிற இடம் அது, இயேசு இல்லாமல் வாழ்ந்தால் அங்கே போய்விடுவாங்க. அந்த பாதாளத்துக்கு தப்ப வேண்டும், கொள்ளை நோய்க்கு நாம் தப்ப வேண்டும். தீர்வு இதுதான், கொள்ளை நோயிலிருந்து தப்புவதற்கு தீர்வு இயேசு தான், பாதாளத்துக்கு தப்புவதற்கு தீர்வு இயேசு தான். ஏன்னா கொள்ளையினை விட பயங்கரமானது பாதாளம். இந்த பாதாளத்துக்கு விலக்கி ஆண்டவர் நம்மை பாதுகாக்க விரும்புகிறார். இதோ நான் சீக்கிரம் வருகிறேன், அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் சொல்லுகிறது, மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்கள் அவரை பார்ப்பார்கள், பூமியின் கோத்தரத்தார் யாவரும் அவரை கண்டு புலம்புவார்களாம். எங்க உலகளாவிய அளவில் இனி இயேசுவின் வருகை இருக்குது, அதுவும் மேகங்கள் மேலே வர்றாராம். ஆண்டவர் எதில் வர்றாருன்னு கேட்டால் ஜனங்கள் இயேசு வருதுன்னு எழுதி போட்டால் கீழே வந்து பஸ்ஸில் வர்றாரா, ட்ரெயினில் வர்றாரா, ஏரோப்ளைனில் வர்றாரான்னு அப்படி எழுதி போடுறாங்க கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள். அதுக்கு இன்னொருத்தர் எழுதினார், இவை மூன்றிலும் வரல மேகங்களோடு வருகிறார். அது தெரியுமா? அதுதான் வேதம் சொல்கிறது, மேகங்களோடு இயேசு வருகிறார். ஏன் பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை கண்டு ஏன் புலம்பணும்? ஐயோ கடவுள் இப்படி இல்லை வருகிறார் இயேசு கிறிஸ்து. அதனால் இவைகளுக்கு நீங்கள் தப்ப வேண்டுமானால்
மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க வேண்டும். இந்த இந்த பாருங்க, பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். இன்னும் ஒன்று ஒன்றா மாறி மாறி வரும். இவைகளுக்கெல்லாம் நாம் தப்ப வேண்டும். அதுக்கு ஒரே ஒரு வழி, சங்கீதம் ரெண்டில் சொன்னது போல, இனி சம்பவிக்க வேண்டிய பயங்கரமான காரியத்துக்கு தப்ப வேண்டுமானால் இயேசு தான் வழி. அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள். இந்த ஒன்றாவது சங்கீத ரெண்டாவது சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது, ஆண்டவர் இப்பொழுது பூமியின் ராஜாக்களே உணர்வடையுங்கள். 10வது வசனம் சங்கீதம் 2:10, பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பூமியில் இருக்கிற ஆட்சி செய்கிற அநேகர் வந்து ஆண்டவருக்கு முக்கியம் கடவுள் இயேசுவை தேடாமல் அவர்கள் உலகத்தில் அவர்கள் வந்து தாங்களே முயற்சி இருக்கிறார்கள் இயேசுவுக்கு விரோதமாக. ஒரே தீர்வு இயேசு தான் எல்லா பிரச்சனைக்கும். அந்த தீர்வு ஆகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு பிதா தந்தார். அந்த தீர்வாகிய இயேசுவை விட்டுட்டு தாங்களாகவே ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அதனால தான் பூமியின் ராஜாக்களே உணர்வடைவுங்கள், நியாயாதிபதிகளே அவர் சமூகத்திற்கு வந்து எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கத்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கழிகூறுங்கள். அதனால் பயத்தோடு கத்தரை சேவிக்க, நடுக்கத்தோடு கழிகூற, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் அவர் பாதத்தை முத்தம் செய்யுங்கள். இன்னும் இது இது இயேசு கிறிஸ்துவனுடைய கோபம் பற்றி எறிகிற ஒரு நாள் அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அவர் எந்த ஜாதி, எந்த மதம், எந்த இனமானாலும் இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். இந்த பயங்கரமான காலத்திலே பாக்கியவான்களாக மாற வேண்டும். அதனால தான் இதோ மேகங்களோடு வருகிறார், கண்கள் யாவையும் அவரை காணும், பூமியின் கோத்திரத்தார் யாவரும் அவரை பார்த்து புலம்புவார்களாம். அன்பானவர்களே, ஏன் பூமியின் கோத்திரத்தார் புலம்பணும்? ஏதோ கடவுள் இங்கே வருகிறாரு, நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டோமே. எல்லா பிரச்சனைக்கும் அவர் தானே தீர்வு. அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அன்புள்ளவராக தான் இருக்கிறார். அந்த அன்புள்ள தேவன் நம்மை நேசிக்கிறார், நம்மை விரும்புகிறார், நம்ம மேல் அன்பு இன்னும் இறக்கமுள்ளவராக இருக்கிறார். அதனால தான் காத்திருக்கிறார். ஆகையினால இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளே, நாமும் அவர் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும், ஆயத்தமாக வேண்டும், திறப்பில் அடிக்க வேண்டும். இவைகளுக்கு நீங்கள் தப்பி, சில வேளை கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் எழும்பி உங்களை ராஜாக்கள் முன்பாக இழுத்துக்கொண்டு போய் விடுவார்கள், நியாயாதிபதிக்கு முன்பாக இழுத்துக்கொண்டு விடப்படுவீர்கள், என் நாமத்தை நிமித்தம் சகல ஜனங்களால் பகைக்கப்படுவீர்கள். இவைகளுக்கு நீங்கள் தப்பி. எத்தனை பிரச்சனை வந்தாலும் இயேசுக்காக நிற்போம், ஆண்டவருக்காக திறப்பில் நிற்போம். இவைகளுக்கு கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். யார் யாரெல்லாம் இயேசுவை அண்டிக் கொள்கிறார்களோ அவர் பாக்கியவான்கள், அவர்களை தப்புவிப்பார். மாத்திரமில்ல, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தேவனுடைய பிள்ளைகள். இயேசு மேகங்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது அதை பார்த்து பயந்து புலம்புகிற ஒரு கூட்டமா, பறந்து போகிற கூட்டமா, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்தவர்கள் பறந்து போவார்கள். பயந்து நடுங்குகிற உலகத்தார் கண்டு புலம்புவார்கள். நாம் அவரை ஏற்றுக்கொண்டு பறந்து போகிற கூட்டத்தில் இருக்க வேண்டும், தப்ப வேண்டும், பறந்து போக வேண்டும். தேவ மனுஷகுமாரனுக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். ஆகையினாலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த தீர்வு, ஒரே தீர்வு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் தீர்வு. அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர் பாதத்தை நாம் முத்தம் செய்வோம், அப்படியே நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பரலோகமே நாம் கொடுத்த ஒரே தீர்வாக இயேசு இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இதுவும் மேகங்களோடு வருகிறார். நாம் பயந்து நடுங்கிற கூட்டத்தில் அல்ல, பறந்து போகிற கூட்டத்திலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த செய்தியை கேட்க கிருபை தந்தார் கர்த்தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் கடைசி பகுதியில் நாம் வந்திருக்கிறோம். பாஸ்டர் வின்சென்ட் பால் அவர்கள் நம்முடைய விடுதலைக்காக ஜெபிக்கப் போகிறார்கள். சுகவீனமாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், சத்துருவின் போராட்டத்தில் இருக்கலாம். இன்றைக்கு நிச்சயமாகவே நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களை விடுதலை செய்ய போகிறார். இப்பொழுது ஜெபம் பண்ணும் பொழுது பாஸ்டர் வின்சென்ட் பால் அவர்கள் வந்து ஜெபத்தை நடத்துவார்கள். அவளோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அற்புதமான காரியங்களை இப்பொழுது செய்வாராக. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நீங்கள் எல்லாரும் இவ்வளோ நேரம் நல்ல தேவனை ஆராதித்தீர்கள், நல்ல பாடல்களை பாடினீர்கள், நல்ல செய்திகளை கேட்டீர்கள், நல்ல ஆலோசனைகளை கேட்டீர்கள். இப்பொழுது இந்த முதல் நாளில் நாம் இணைந்து ஜெபிக்கப் போகிறோம். உங்களுடைய விடுதலைக்காக ஜெபிக்கப் போகிறோம். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கட்டளையிடுவார். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடப் போகிறார். எல்லாரும் கண்களை மூடி நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். சரியா? இப்போ உலகம் ஃபுல்லாக தீர்வுக்காக அலைந்து கொண்டிருக்கிறது.
இயேசு ஒருவர் தான் தீர்வை கொடுக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தீர்வை கொடுக்க விரும்புகிறார், உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்க விரும்புகிறார். இப்பொழுது உங்களுடைய வியாதிகளிலையும் உங்களுடைய பலவீனங்கள்லையும் உங்களுடைய போராட்டங்கள்லையும் கர்த்தர் ஒரு விடுதலையை உங்களுக்கு கட்டளையிட விரும்புகிறார். எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி. ஆண்டவரே, நாங்கள் உங்கள் பாதத்துக்கு நாங்கள் வருகிறோம். அடுவரை ஸ்தோத்திரம். இந்த அடுவரை ஸ்தோத்திரம் நாளில் தேவனுடைய கரம் எங்கள் மேலே அளவில்லாமல் இறங்கி வருவதாக, அளவில்லாமல் இறங்கி வருவதாக. அடுவரை ஸ்தோத்திரம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொன்னீரே. இப்பொழுதும் அடுவரை ஸ்தோத்திரம் உடைய நாமத்தை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். அடுவரை, யார் யாரெல்லாம் இந்த நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு தீர்வு வேண்டும் என்று சொல்லி அடுவரை ஸ்தோத்திரம் கேட்டு உம்முடைய பாதத்தில் அடுவரை அழுது ஜெபம் பண்ணி கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது தேவனுடைய அனுக்கிரகம் இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை இறங்கி வருவதாக, ஒரு நன்மை இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே யார் யாரெல்லாம் இப்போ வியாதியில் அடுவரை சிக்கி தவித்து கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருத்தங்க மேலேயும் இப்போ இயேசுவின் நாமத்தினாலே அந்த வியாதியினுடைய கூர் அறுக்க படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே வியாதியினுடைய கூர் அறுக்கப்படுவதாக. வெறும் கோவிட் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, இன்னும் அநேக வியாதியினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருத்தங்க மேலேயும் இப்போ தேவனுடைய கரம் இறங்கி வருவதாக, தேவனுடைய கரம் இறங்கி வருவதாக, தேவனுடைய கரம் இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, அல்லேலூயா, அல்லேலூயா. வியாதியே இப்போ உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எந்த வியாதியே இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியே வாஞ்சல் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். இந்த சரீரத்தில் யார் யாரெல்லாம் என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க எந்த ஒரு சரீரத்திலையும் நீ இருக்க உனக்கு அதிகாரம் கிடையாது. இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதிகள், அந்த பலவீனங்கள், அந்த கட்டுகள் இப்போ உடைந்து வெளியே வருவதாக. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே விடுதலை உண்டு வாசிக்கிறோம் அல்லவா? இப்பொழுது அந்த விடுதலை இப்போ ஒவ்வொருத்தங்க மேலேயும் அன்பரே ஸ்தோத்திரம் நான் ப்ரனௌன்ஸ் பண்ணுறேன், நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். இயேசுவின் நாமத்தினாலே அந்த விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு அந்த வியாதியினுடைய கூறுகள் அறுக்கப்படுவதாக, பலவீனங்கள் அறுக்கப்படுவதாக. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, யார் யாரெல்லாம் ஸ்தோத்திரம் மற்ற காரியங்களை, கடன் பிரச்சனையில், போராட்டங்களில் எனக்கு ஒரு தீர்வு கிடைக்காதான்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்க மேலே தேவனுடைய கரம் இருக்கட்டும். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாயின்னு வசனம் சொல்லுதுல. இயேசுவின் நாமத்தினாலே கடன் பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவிப்பீராக. விசேஷமாக இந்த நாட்கள் வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் மேலேயும் தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக, தேவனுடைய ப்ரொவிஷன் இறங்கி வருவதாக, தேவனுடைய சந்திக்கிற வல்லமை, கொடுக்கிற வல்லமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் வானம் திறக்கப்படுவதாக. என்னென்ன காரியங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்கள் தேவையோ அத்தனையும் கட்டவிழ்க்கப்படட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். அடுவரே ஸ்தோத்திரம். அது மாத்திரம் அல்ல அடுவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னென்ன காரியங்களில் உங்கள் பிள்ளைகள் ஏங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த ஏக்கத்துக்கெல்லாம் என் தேவன் பதில் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அடுவரே ஸ்தோத்திரம். அப்பா, பிசாசினால் பாதிக்கப்பட்டு, அடுவரே ஸ்தோத்திரம், செய்வனை கட்டுகளினால் பாதிக்கப்பட்டு, அப்படி யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ இப்போ அவங்க ஒவ்வொருத்தங்க மேலே தேவனுடைய கரம் இறங்கி வரட்டும், தேவனுடைய கரம் இறங்கி வரட்டும், தேவனுடைய கரம் இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பிசாசே, இந்த சரீரத்தை பிடிச்சு வைக்க, இந்த குடும்பத்தை பிடிச்சு வைக்க, இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா காரியம் பிடிச்சு வைக்க உனக்கு அதிகாரம் கிடையாது. இந்த குடும்பம் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற குடும்பம், கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டது போல, இப்பொழுது இந்த பிள்ளைகள், ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள், இவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல, இப்போ இயேசுவின் நாமத்தினாலே அவங்க விசுவாசிக்கிறதுனால அவங்களுக்கு ரட்சிப்பு வருவதாக, விடுதலை வருவதாக, சுகம் வருவதாக, அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். தடைகள் எல்லாம் மாறுவதாக, தடைகள் எல்லாம் மாறுவதாக. விசேஷமாக கோவிட்னால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய சொந்தங்களை, தங்களுடைய லவ்ட் ஒன்ஸை, அவங்களுக்கு நேசிக்கிற நபர்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அந்த 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 ஐசியூவில் வைத்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற, வென்டிலேட்டர்ஸில் வைத்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஆண்டவரே அவங்களுடைய குடும்பத்தினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போ அவங்களுக்கு ஒரு
நம்பிக்கை உண்டாக்கும்படிக்கு அவங்களுக்கு ஒரு சுகத்தை என் தேவன் அனுப்புவீராக. அந்த அந்த வென்டிலேட்டர் இருக்கிற அந்த அறைக்குள்ள இரு அந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த ஐசியூ ரூம்க்குள்ள தேவனுடைய வல்லமை கடந்து செல்வதாக இப்பொழுது தொடுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் இப்ப அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு அற்புதம் நடக்கட்டும். உங்க ரத்தம் இப்ப அவங்க மேல பூசப்படட்டும். உச்சம் தலைந்து உள்ளம் கால் வரைக்கும் உங்க ரத்தம் பூசப்படுவதாக இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வியாதியினுடைய கூர் வேரோடு அறுக்கப்பட்டு அவங்க விடுதலை அனுபவிக்கட்டும். வெளியில நின்று ஏங்கி கொண்டிருக்கிற அந்த சொந்தக்காரர்கள், உற்றார் உறவினர், அவங்களுக்கு நம்பிக்கை கிடைக்கட்டும். ஜெயம் தந்துருங்க, எல்லா தீமைகளுக்கும் விலக்கிருங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதே நேரத்தில் வியாதியாக இருக்கிற ஊழியர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க மேலே தேவனுடைய கரம் இறங்கி வரட்டும் இயேசுவின் நாமத்தினால். உமக்கு ஊழியம் செய்கிறவர்கள் அப்பா, உமக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்கிறவர்கள் ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் இப்போ, உங்க ரத்தம் இப்போ இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அவங்க மேல தெளிக்கப்படுவதாக ஒரு பரிபூரண விடுதலை உண்டாகட்டும். நன்மை செஞ்சிருங்க, நன்மை செஞ்சிருங்க, நன்மை செஞ்சிருங்க, ஜெயம் தந்துருங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மகிமையான ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களை சுகமாக்கி இருக்கிறார், விசுவாசிங்க. இன்றைக்கே அந்த அற்புதங்களை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. பரலோக பிதாவே, இந்த நிகழ்ச்சியெல்லாம் நீர் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. இந்த தீர்வென்ற நிகழ்ச்சியை பார்த்து எல்லாரையும் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பத்திலே சமாதானம் வரட்டும், சந்தோஷம் வரட்டும் ஆண்டவரே, விடுதலை வரட்டும். இன்றைக்கு கேட்ட அந்த வார்த்தையின்படியே கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பீராக. அந்த வார்த்தையின் வல்லமை எங்களுடைய வாழ்க்கையை வல்லமையாய் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்ததுக்காக நன்றி, விடுதலை தந்ததுக்காக நன்றி. உமக்கு நாங்கள் மகிமையும் கனத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.